அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நட்சத்திரா கூடை எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சகப்ப கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுடைய அடுத்த கிரியேட்டிவிட்டி நட்சத்திரா கூடை. நம்ம சேனல்ல நிறைய கூடைகள் நாங்கள் எங்களுடைய இனோவேஷன்லையும் கிரியேட்டிவிட்டிலையும் உங்களுக்கு பின்னி காமிச்சிருக்கோம். அந்த வரிசையில தீபாவளி ஸ்பெஷலா நம்ம சேனலுடைய புதிய அறிமுகம் நட்சத்திரா கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கூடையோட கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்க்க போறோம். கார்னர் திருப்புறதுக்கு ரன்னிங் வயரா ப்ரௌன் வயர் தான் யூஸ் பண்றோம். ப்ரௌன் வயர் இந்த மாதிரி உள்ள கோர்த்து விட்டுறணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி உள்ள இப்படி கோர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயரை தான் நம்ம இப்போ லூப்பா மடிச்சு நம்ம பின்ன போறோம். தொடர்ந்து நம்ம ரன்னிங் வயரை வச்சு தான் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். கீழே நம்ம பேஸ் பின்னும்போது ஒரு ஒரு லைனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போகிறது கிடையாது. இப்போலேருந்து ரன்னிங் வயரை ஃபுல்லாக வச்சு பின்ன போகிறோம். கூடை பின்னி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணணும். கீழே பின்னுனா அதே ப்ரொசீஜரில் நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான், எந்த மாறுதலும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம திருப்ப போறோம். ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு கார்னர். இது செகண்ட் கார்னர். இப்போ ரன்னிங் வேரை நம்ம கட் பண்ணாமல் இந்த பக்கமும் வித் வைஸும் நம்ம இப்போ பின்னிக்கிட்டு வரோம். அகல பக்கமும் இந்த கூடையை நீங்கள் லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த கூடை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு கூடை. நம்ம பேஸ் பெருசாக வச்சுருக்கிறதுனால கூடையுடைய அகலமும் நல்லா இருக்குது. அதனால நீங்கள் காய்கறி வாங்குறதுக்கும் இந்த கூடையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரன்னிங் வயர் சிக்கலாயிருது, அந்த சிக்கல் எப்படி எடுக்கிறது, ரன்னிங் வயர் சுற்றிக்கிட்டே வருது நாங்கள் பின்ன பின்ன, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரன்னிங் வயரை ரோல்லேருந்து எடுக்கும்போது முழுசாக ரோல்லேருந்து ரன்னிங் வயரை கழட்டிடக்கூடாது. ரோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் வயரை எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரன்னிங் வயர் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வயர் சுருளாது, சிக்காகாது.
மொத்தமா ரோல்ல உள்ள அந்த கயரை நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரோல் ஃபுல்லா விரிஞ்சு கிடக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வயர் சிக்காகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வயரை ரோல்ல இருந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கார்னர் இப்ப அந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பின்றோம். நக்ஷத்ரா புதிய அறிமுகமா நம்ம சேனல்ல நக்ஷத்ரா கூடை போட்டிருக்கோம். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மாடல்ல நிறைய டிசைன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய கூடைகள் பின்னி காமிக்கும். இப்போ இந்த கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ தொடர்ந்து நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ ப்ரௌனாக நம்ம பின்னின பக்கம் ப்ரௌன் வருது, வெள்ளையும் ப்ரௌனும் நம்ம சேர்த்து பின்னின பக்கம்லாம் வெள்ளையும் ப்ரௌனும் வருது. ஏன்னா கீழேயும் நம்ம ரன்னிங் வயர் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் நம்ம ப்ரௌன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் வரிசை முடிச்சாச்சு, இப்போ இது ரெண்டாவது வரிசை. இது மாதிரி இன்னும் ஒரு லைன் நம்ம பின்னணும், மொத்தம் மூணு லைன் பின்னணும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. மூணு லைன் பின்னினதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கார்னர் பார்த்துடலாம். கூடையோட கார்னர், நம்ம திருப்பின கார்னர்ஸ் நம்ம பார்த்துடலாம். முதல் கார்னர், ரெண்டாவது கார்னர், மூணாவது கார்னர், இது நாலாவது கார்னர். நம்ம நாலு கார்னரும் தப்பு இல்லாம கரெக்டா திருப்பிட்டோம். இப்போ நான் மூணு லைன் நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கார்னர் திருப்பி இருக்கிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ சென்டர் நாட் கிட்ட நம்ம வந்தாச்சு. இப்போ சென்டர் நாட் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். நட்சத்திரா எப்படி பின்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வெள்ள வயரை ஒரு மூணு இன்ச்சுக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நான் இப்போ காமிக்கிற மாதிரி அந்த வயரை ஃபுல்லாக கோர்த்து விட்டுருங்க. இப்படி ஃபுல்லாக கோர்த்து விட்டுருங்க. இந்த வயரை இப்போ நான் சொருகி விட்ட மாதிரி ஒரு நாட்லேயும் கோர்த்து கோர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெள்ளை வயர் இந்த இடத்துல கோர்க்குறோம். கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் தான் வெள்ளை வயரை கட் பண்ணணும். அது வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இப்போ வெள்ளை வயரை நம்ம லூப் மாதிரி மடிக்கிறோம். ப்ரௌன் வயர் பின்னாடி இருக்கு. இந்த வெள்ளை வயரை சுற்றுறோம். சாதா நாட் எப்பயும் போல் நம்ம போடுறோம். கீழே வெள்ளையும் ப்ரௌனும் சேர்ந்த நாட் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய நாட் வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. ஒரு நாட் தான் இந்த இடத்துல. வெள்ளை வயரை கட் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு பின்ன ஆரம்பிச்சிருங்க. இங்கேருந்தே கூட முடியும் போது கட் பண்ணணும். இப்போ வெள்ளை வயரை பின்பக்கம் வச்சுட்டு ப்ரௌன் வயரை முன்னாடி வச்சுட்டு நம்ம இப்போ பின்ன போறோம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. எந்த மாறுதலும் கிடையாது. வெள்ளை வயரில் பின்னணுன்னா வெள்ளை வயர் முன்னாடி ப்ரௌன் வயர் பின்னாடி வரணும். ப்ரௌனில் பின்னணுன்னா ப்ரௌன் வயர் முன்னாடி வெள்ளை வயர் பின்னாடி வரணும். இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். நம்ம ரெண்டு பக்கமும் நட்சத்திரா பின்றோம். இப்போ காவாசி பின்னியாச்சு. இப்போ ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு. நம்ம நட்சத்திரம் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். கீழே நம்ம மூணு லைன் பின்னிட்டு நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலையும் நம்ம மூணு லைன் பின்னி முடிக்கணும். வெள்ளை வயரை நம்ம கட் பண்ணிட்டு சாதாரண ப்ரௌன் கலர் ரன்னிங் வயர் வச்சு நம்ம இந்த இடம் ஃபுல்லாக பின்றோம். மூணு லைன் நான் பின்னி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரௌன் கலர் ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். பாருங்க, வெள்ளைக்கு மேலே மூணு நாட் இருக்கீங்க. கீழேயும் நம்ம மூணு நாட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த வயரை ரெண்டாவது நாட்டில் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்து விட்டுறணும். இந்த வயரை மூணாவது நாட்லேருந்து நான் இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் உள்பகுதியில் நீங்கள் கோர்த்து விடணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி
வயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் உள்ளே கோர்த்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் ரெண்டாவது நாட்டில் நம்ம சொருகிறோம். அப்படியே அடுத்தடுத்த நாட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொருகிக்கிட்டே போயிடணும். கோர்த்து விட்டுக்கிட்டே போங்க. வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து முடிச்சு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவது நாட்டை எண்ணிக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு. மூணாவது நாட்டில் நம்ம இப்போ சொருகிறோம். கோர்த்து விடணும். இப்படி நம்ம கோர்த்து விட்டு இப்படி பண்ணும்போது ஒரு லைன் உள்ள மடங்கிரும். அதனால கூடையோட விளிம்பு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வயரையும் இதே மாதிரி கோர்த்து கோர்த்து விட்டு இந்த கூடையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கோர்த்து விட்ட வயரும் கோர்த்து விடாத வயருக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். அதில் ஒரு லைன் உங்களுக்கு மடங்கி இருக்கு, இங்கே மடங்கலை. அந்த மாதிரி நம்ம கோர்த்து விட்டுட்டோன்னா கூடையோட விளிம்பு நல்லா ரவுண்டாக இருக்கும். இப்போ நான் கோர்த்து விட்டு பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.